தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். போட்டி இன்றைய உலகம் என்பது 130 கோடி மக்களை கொண்ட ஒரு போட்டி உலகம். போட்டியில் தனித்து யார் நிற்கிறார்களோ அவர்களே வந்து வெற்றியாளர்கள். இப்போது இந்த இடத்துல புத்திசாலிகள் எப்பொழுதுமே தன்னை வந்து அறிவாளிகளாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்படி காட்டும் பொழுது அவருக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து உசாராகி அவர்களும் களத்தில் நின்று விடுவார்கள். அப்போ அந்த மிகப்பெரிய அந்த அறிவாளிகளுக்கு அது மிகப்பெரிய அந்த சவாலாக முடிந்துவிடும். எப்பொழுதுமே அறிவாளிகள் வந்து புத்திசாலிகள் போட்டி நிகழ்வுகளை சாமானிய நிகழ்வுகளாக தான் எடுத்துக்கொள்வார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். நன்றாக படிக்கிற மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற நேரத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க, சராசரி மாணவர்கள் விழுந்து விழுந்து படிப்பாங்க. ஆனால் தேர்வு முடிந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிட்டு இருந்த மாணவர் நல்ல மார்க் எடுத்துருவோம். இதில் இன்னொரு சூட்சமானு சொன்னால், அந்த மாணவர்கள் இரவு விடிய விடிய முழித்திருந்து நைட் இரவு புலம் மண்டல ஏத்தினதை கொண்டு வந்து காலையில் பேப்பரில் கொட்டிடுவாங்க. அப்போ வெற்றி என்பது எளிதாக அவர்களுக்கு முடிந்துவிடும். அதே நேரத்தில் தேர்வு நேரத்தில் பதட்டம்ங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஒரு எந்த குழந்தைகளுக்கோ நம்மை போல் இருக்கிற மனிதர்களுக்கு கூட வாழ்க்கையின் பாதையில் செல்லும் பொழுது பல போட்டிகள் பொறாமைகள் சில பல முள்பாறைகள்லாம் இருக்கும். இருக்கும்போது அது சார்ந்த பதற்றம் என்பது கூடவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி இருக்கும். இப்போ மிகப்பெரிய படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க, சம்மந்தமில்லாத கேள்வியை அந்த படித்துட்டு இருக்கிற மாணவர்கிட்ட கேட்பாங்க. இது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த நல்லா படிச்சுட்டு இருக்கிற மாணவன் குழப்பமாயிடுவான். குழப்பமாயிட்டு அதை புக்கு புத்தகத்திலிருந்து தேடும் பொழுது ஏற்கனவே படித்த விஷயங்கள் வந்து மறந்துவிடும். இப்போ இந்த மாதிரி பதட்ட சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் கூட சுட்டி காட்டலாம். திரைப்பட டைரக்டர்கள் தனக்கு தெரிந்த கதையை வந்து தன்னோடு தான் வச்சிருப்பாங்க, வெளியே யாருக்கிட்டக்கும் சொல்ல மாட்டாங்க. என்னோட சொன்னால் அந்த கதை வந்து வேறொரு போட்டியாளருக்கு லட்டு எடுத்து சாப்பிட்றது போல ஒரு விஷயமாக மாறிவிடும். அப்போது அவங்க கதை எடுக்கும்போது டைரக்டரோட சுச்சமம் என்னென்னு சொன்னால், பின்னாடி கதையை முன்னாடி இருப்பாங்க, முன்னாடி கதையை பின்னாடி இருப்பாங்க, இடம் இருக்க கதையை ஏதாவது ஒரு ஓரத்தில் எடுப்பாங்க. இப்படி குழப்பு மக்களை குழப்புவார்கள். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் என்பது அவர்களுக்கு மட்டும்தான். அதுக்காகத்தான் அந்த கிரகம் நேரம் காலம் எல்லாமே. இப்போது இந்த இடத்துல மற்ற மனிதர்களை குழப்பி அவர்கள் வெற்றியை காண்பது என்பது ஒரு போர்க்கலையை போன்றதான். நம்முடைய வாழ்க்கையிலுமே வாழ்க்கை என்பது ஒரு போரை போன்றதான். அந்த போரில் நம்ம மட்டும் தனியாக நின்னால்தான் அந்த ஜெயிப்பது என்பது உறுதியாகும். அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் வந்து தேனி மாவட்டத்தில் கூடிய குமளி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு என்னை அழைக்கும் போது உங்கள் ஊருக்கு வருவேன். குமளி சார்ந்த மேகமலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அழைக்கும் போது நம் உங்களுடைய ஊருக்கு வருவேன். நன்றி, வணக்கம்.